எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு இந்த வாரம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கணிப்பை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். 5/6/2023 மேஷத்தில் குரு ராகு புதன் இணைவு இருக்கிறது. இந்த குரு ராகு புதன் இணைவு என்பது 4 இடத்துல அற்புதமான ஒரு இணைவு என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் ராகு 4 இடத்துல இருக்கும்போது குடும்பத்தில் ஏதேனும் சில குழப்பங்களை தந்து விடுவார் என்ற ஒரு செய்தி இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தகர்த்து எறிந்து வருவதற்கான அனுகூல கிரக நிலைகளை 2 இடத்திலே மகர ராசி என்பவர்களுக்கான ராசிநாதன் ஆட்சி பெற்று மூல திரிகோணத்திலே சதய நட்சத்திரத்திலே அமர்ந்திருப்பது சிறப்பு. அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் மகர ராசி என்பவர்களுக்கு வக்கிரம் பெற்று 17/6/2023 முதல் அற்புத பலன்களையெல்லாம் தர இருக்கிறார். அதை பற்றிய தனிப்பதிவை உங்களுக்காக தர காத்திருக்கிறேன். 7/6/2023 அன்று மகர ராசி என்பர்கள் இந்த வாரத்திலே மறக்காமல் ஒன்றை செய்ய வேண்டும். சங்கடகர சதுர்த்தி வருகிறது. மாலை வேளையிலே அருகிலே உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து அங்கு தரக்கூடிய பிரசாதத்தை வாங்கி உண்பது என்பது உங்களுக்கான தடைகளை தகர்த்திருந்து சர்வ பாவங்களையும் போக்கக்கூடிய அமைப்பை அது ஏற்படுத்தும். அதேபோல் 8 அன்று ஸ்ரவண விரதம் என்பது அற்புதமாக திருமாலுக்கான விரதத்தை மேற்கொள்ள முடிந்தவர்கள் மேற்கொள்வது என்பது இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை மேலும் நிவர்த்தி செய்து சிறப்பை பெறுவதற்கு உதவும். 7 இடத்திலே இருக்கக்கூடிய இணைவு என்ன? சுக்கிரன் உங்களுக்கு அற்புத யோகக்காரகன். சுக்கிரன் 7 இடத்திலே இருக்கிறார். அந்த சுக்கிரனோடு செவ்வாய் இணைவு என்பது மிக அற்புதமாக ஒரு இணைவாக அமைகிறது. 5 இடத்திற்கும் 10 இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் யோகக்காரகன் 7 இடத்தில் இருப்பது என்பது உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக, தொழிலின் மூலமாக, உங்களுடைய பார்ட்னர் மூலமாக அற்புதமான ஒரு சுகத்தை, சந்தோஷத்தை உங்களுக்கு தருவார். சுக்கிரன் 7 இடத்திலிருந்து உங்களுடைய ராசியான மகரத்தையே பார்க்கக்கூடிய சூழ்நிலை. அதோடு கூட செவ்வாய் பகவானும் 4/11 இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் அங்கு இணைந்திருப்பது உங்களுடைய கோபத்தை குறைத்து, கோபம் எங்கு குறைகிறதோ அங்கு அன்பு பரிணமிக்கும். ஆகையினாலே அப்படிப்பட்ட அற்புதத்தை நிகழ்த்துவார். காரணம், கடக ராசியிலே செவ்வாய் தன்னுடைய ஆற்றலை குறைத்து கொள்வார். ஆம், தாய் வீட்டிற்கு வரும்போது குழந்தைகள் தங்களுடைய வீரத்தை காட்ட முடியாது, அன்புக்கு அடிமையாகும். அப்படி ஒரு நிலையில இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு சிறப்பை செய்வார் என்பதை புரிந்து வைத்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். ஆகையினாலே கோபம் குறைத்து கொள்ளும் போது வெற்றிகளை அதிகமாக தரக்கூடிய சூழ்நிலையை இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதோடு மட்டுமல்ல, கண் சார்ந்த நோய்கள் ஏதேனும் இருந்தால் மகர ராசி என்பர்களே, அதற்கான சிறப்பான சில சிகிச்சைகளை மேற்கொள்வதிலே நீங்கள் முற்படுவீர்கள். எந்த வயதினராக இருந்தாலும் உங்களுடைய கண் பார்வை சார்ந்த கோளாறுகளை இந்த வாரத்திலே சரி செய்ய நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை தருகின்றது. மேலும் எது உங்களுடைய நோயாக இருந்து வருத்தம் தருகிறதோ, அது கடன் அல்லது உங்களுக்கான பகை அல்லது ஒரு நோய், எதுவாக இருந்தாலும் இப்போது அதை தீர்ப்பதற்கு ஒரு முயற்சி எடுப்பீர்கள். இந்த வாரத்திலே அது வெற்றியை தரும். குரு ராசிக்கு 4 வீட்டிலே சுகஸ்தானத்திலே ராகு புதனோடு இணைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான சிக்கலையும் எதிர்கொண்டு நீங்கள் அதை தீர்த்து விடுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் போது சிறந்த அறிவாற்றலோடு அதை அணுகி வெற்றியை பெற்றுவிடக்கூடிய சூழ்நிலையை தரும். ஆகையினாலே இப்போது முயற்சியை மேற்கொள்ளும் போது அந்த முயற்சி என்பது தீவிர முயற்சியாக இருக்கும். இந்த வார துவக்கத்திலேயே 12 இடத்திலே உங்களுக்கு சந்திரன் இருந்தாலும் கூட இப்போது உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய, ஞானத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பை பெற்றுவிடும். ஏனென்றால் 12 இடத்திற்கான அதிபதி குரு பகவான். குரு 4 வீட்டிலே இருக்கும்போது குருவினுடைய மேலும் ஒரு வீட்டிலே சந்திரன் அமர்ந்து பயணப்படுவது என்பது உங்கள் ராசிக்கு சில அற்புதங்களை தரும். வரக்கூடிய ஆபத்துக்களை முன்னரே உணர்ந்து கொள்வதற்கு சிறப்பை தரும். அப்படிப்பட்ட சிறப்பை பயன்படுத்தி வெற்றிக்கான வழிகளை நீங்கள் நிச்சயமாக திட்டம் தீட்டி செயல்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ரகசியம் உடைபடும் என்று சொன்னேன்.
ஏதோ ஒன்று நீங்கள் முற்கால வாழ்க்கையிலே செய்திருப்பீர்கள், அது பிற்காலத்திலே வந்து இடைஞ்சல் தரக்கூடிய அமைப்பு. எவனோ சொல்லி சிக்கல் என்பதற்கு பதிலாக நீங்களே சொல்லி உண்மையை சொல்லிவிட்டால், ஆகையினாலே உண்மைக்கு எப்போதுமே தவறாக இருந்தாலும் கூட தண்டனை குறைவு, மன்னிப்பு கூட தரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் மகர ராசி என்பவர்களுக்கு இப்போது இரண்டாம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். சட்டென்று ஒரு விஷயத்தை மாயையோடு கலந்து பொய்யாக சொல்லி அன்பையும் ஆதரவையும் பெற்றுவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். உண்மையை சொல்ல வேண்டுமென்றாலே அங்கு ஒரு சிக்கல், ஒரு தகராறு என்ற நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து வெளிவந்து உண்மையை வெளிப்படையாக சொல்லும்போது மிகப்பெரிய வெற்றிகளை, மிகப்பெரிய சவால்களை எளிதாக சமாளிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த வாரத்தில், இந்த வாரமல்ல, வாழ்க்கையின் பொது கருத்து என்னவென்றால், சுற்றம் வேண்டுமென்றால் குற்றம் பார்க்கக்கூடாது. அதுதான் பழமொழி, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்பார்கள். உங்களுக்கு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மூலமாக நிதி சார்ந்த பணம் வேண்டுமென்றாலும் சரி, அல்லது ஒரு உதவிக்கரம் வேண்டுமென்றாலும் சரி, சிறிய சிறிய விஷயங்களில் கூட பெரிதளவிலே உதவக்கூடிய உற்றார் உறவினரை பகைத்து கொள்ளாமல் இந்த வாரம் இருப்பதே சிறப்பு. பொதுவாக எப்போதுமே பகைத்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் நல்லது. ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு உற்றார் உறவினர்கள் தொடர்ந்து உங்களை எப்படியாவது சுரண்டி செல்லலாம் என்ற ஒரு நோக்கத்திலேயே அமைவார்கள். அதிலே கவனமாக இருந்து அவர்கள் சுரண்டுகிறார்கள் என்று நினைத்தாலும் கூட நீங்கள் தான தர்மம் செய்கிறீர்கள் என்ற நிலையிலே உங்கள் மனதை வைத்து கொண்டு உறவுகள் மூலமாக உற்சாகம் பெறக்கூடிய ஒரு உன்னத வாரங்களிலே இந்த வாரம் அப்படி. சந்திரன் 12 மூன்றாம் நிலைக்கு பயணப்படும் போது உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒப்பற்ற உயர்வை தந்து விடுவார். இந்த வாரம் உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப் சொல்ல போனோமானால், அந்த ரகசியங்களை எதுவும் வைத்து கொள்ளாமல் இருப்பது பிரச்சனையே தராத அளவிற்கு உங்களுக்கு உயர்வை தந்துவிடும். எது என்றாலும் சரி, ரகசியமே இல்லாமல் மடை திறந்த வெள்ளம் போன்று உங்களுடைய உண்மைகள் உங்களை உயர்த்தக்கூடிய வாரமாக இருக்கும். ரகசியங்களை காக்க வேண்டிய ரகசியங்களாக இருந்தால் வைத்து கொள்ளுங்கள். சில விஷயங்கள் பொதுவெளியிலே சொல்வதன் மூலமாக சிறப்பு ஏற்படும் என்று நினைத்தால் அது உங்களுக்கு வெற்றியை தந்துவிடும். உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்திலே இப்போது முழுவதுமான சாதகமான நிலை இப்போது ஏற்படும். பணியிடத்திலே உங்களுடைய உறவு மேம்படும். உங்களுடைய மூத்தவர்கள், உங்களோடு உறவு பாராட்டக்கூடிய மேலதிகாரிகள், உங்களுக்கு கீழ் அடிபணிந்து வேலை செய்யக்கூடியவர்கள் அனைவருமே ஒரு திருப்தி ஏற்படும்படியாக, சந்தோஷம் ஏற்படும்படியாக இந்த வாரத்திலே உங்களுக்கு அன்பை தரக்கூடிய அளவிலே, சந்தோஷத்தை தரக்கூடிய அளவிலே, அதனால் தான் சொன்னேன் உறவுகள் மூலமாக உற்சாகம் பெறுவீர் என்று சொன்னேன். அது பணியிடத்திலே நட்புகள் மூலமாகவும் சரி, அதிகாரிகள் என்ற உறவுகள் மூலமாகவும் சரி, உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் என்ற நிலையிலும் சரி, வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். மாணவர்களாக இருக்கும் பட்சத்திலே இது ஜூன் மாதம், புதிதாக பள்ளி கல்லூரிகளிலே சேரக்கூடிய அமைப்பு. எந்த அளவிற்கு கூடுதலாக உங்களுடைய உழைப்பு இருக்கிறதோ அந்த அளவிற்கு முன்னேற்றம் இருக்கும். வெள்ளத்தனைய மலர்நீற்றம், மதரம் உள்ளத்தனையது உயர்வு என்பது போல உங்களுடைய உள்ளம் எந்த அளவிற்கு உழைக்க தயாராக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக பெறுவீர்கள். எந்த வேலை செய்கிறீர்களோ அந்த வேலையிலே சிந்தனையை வேறெங்கும் திசை திருப்பாமல் அமர்ந்த நிலையிலேயே அதை முடித்தே தீர்வேன் என்று செய்தால் நீங்கள் ஒன்று சாதிக்கும் இடத்திலே 10 சாதிக்கக்கூடிய நாளாக இந்த வாரம் துவங்கும். ஆகையினாலே வெற்றிக்கு வழிவகைகளை தரக்கூடிய அற்புத வாரமாக இருக்கிறது. புனர்ப்பு தோஷம் ஏற்பட்டாலும் கூட அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய அற்புதமான நிலைகளை மற்ற கிரகங்கள் அள்ளித்தருகிறது. குரு ராகு புதன் இணைவு என்பது மிக சிறந்த இணைவு. அதோடு கூட உங்களுக்கு குடும்பத்திலே புதிய வாகனம், புதிய வீடு ஏதேனும் வாங்கக்கூடிய, அதாவது கையிலே பணம் இல்லை என்றாலும் கூட வெறுங்கையிலே முழம் போடக்கூடிய அற்புதமான ஆற்றல் படைத்த மகர ராசி அன்பர்களே, உங்களால் முடியாது என்று ஒன்றுமே இல்லை. இறங்கினால் தான் உங்களுக்கு மற்றவர்களுக்கு இறங்கினால் ஆழம் பாழ்படுத்தும். நீங்கள் ஒரு வேலையிலே இறங்கினால் ஆழத்தை கடந்து வரக்கூடிய அற்புத சக்தியை உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் தந்து விடுகிறான். ஆகையினாலே அற்புதங்களை செய்யக்கூடிய வாரமாக இருக்கிறது. கூட்டுத் தொழில் என்றாலும் கூட வெற்றி. எண்ணெய் சார்ந்த வியாபாரம்,
அது சாதாரண நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் கடல் எண்ணெய் என்றாலும் சரி, இல்லை என்றால் மிகப்பெரிய வணிபமான பெட்ரோல் நேச்சுரல் கேஸ் இயற்கை வாயு என்ற வணிகத்தில் இருந்தாலும் சரி, பெட்ரோல் பங்க் அதிபர்களாக இருந்தாலும் சரி, எதிர்பாராத லாபம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் இருக்கிறது. உங்களுடைய உறவுகளிடம் நிச்சயமாக கோபமே இல்லாமல் பழக வேண்டிய சூழ்நிலை. அது எது சொல்கிறது? செவ்வாய் சுக்கிரன் இணைவு 7 இடத்திலே சொல்கிறது. அந்த இணைவு உங்களுடைய ராசியை பார்க்கிறது. ஆகையினாலே கோபம் சினம் தணிந்து முருகனை வழிபட்டு சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு செய்து தினந்தோறும் அதிகாலையிலே சூரியன் உதயத்திற்கு முன்பு எழுந்து விட்டீர் என்றால் உங்களுக்கு உதயம் எழுந்து விடுகிறது, வெற்றி எழுந்து விடுகிறது, விவேகம் என்பது பிறந்து விடுகிறது என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு உங்களுடைய அன்றாட கடமைகளை தவறாது செய்யும் போது மிகப்பெரிய வெற்றிகளை தொடர்ந்து பெறுவீர். இந்த வாரம் அற்புதமாக இருக்கிறது. உறவுகள் மூலமாக உற்சாகம் பெறுவீர்களாக. எனது அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். அடுத்த பதிவிலே குரு ராகு புதன் எப்படியெல்லாம் ஒருவரை உயர்த்தும், அதிலும் மகர ராசி அன்பர்களுக்கு 4 இடத்துல மேஷ ராசி 4 இடமாக அமையும், அங்கு அற்புதங்களை எப்படி பெறுவது என்பதை பற்றிய பதிவை தருகின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான எண்ணத்தை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள். நன்றி.